ஆட்டோமொபைல் துறையின் மீதான ஒன்றிய அரசின் ஆதரவு குறித்து மாருதி சுசுகி மற்றும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்தியாவின் பயணிகள் வாகன விற்பனை கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கும் இரு சக்கர வாகனங்கள் விற்பனை ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கும் கடந்த நிதியாண்டில் சரிவை கண்டுள்ளது அதேபோல வணிக வாகனங்கள் விற்பனை பதினோரு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கும் மூன்று சக்கர வாகனங்கள் பத்தொன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கும் விற்பனை சரிவை கண்டுள்ளன அதிகபட்ச ஜிஎஸ்டியும் சாலை வரியுமே இதற்கு காரணம் என இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது இதன் அறுபத்தி ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய ஒன்றிய வருவாய்த்துறை செயலாளர் தருண் பஜாஜ் ஆட்டோமொபைல் துறை சரிவுக்கு வரி உயர்வுதான் காரணம் என்பதை ஏற்க முடியாது என்றார் வரி குறைப்பு வாகனங்கள் விற்பனையை அதிகரிக்குமா என்பது தெரியாமல் மேற்கொள்ள இயலாது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த கருத்துக்கு இந்திய ஆட்டோமொபைல் துறையின் ஜாம்பவான்களான மாருதி சுசுகி தலைவர் ஆர் சி பார்கவா மற்றும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் தலைவர் வேணு ஸ்ரீனிவாசன் அதே நிகழ்ச்சியில் எதிர்ப்பு தெரிவித்தனர் சராசரி மனிதனின் போக்குவரத்து சாதனமான இருசக்கர வாகனங்களுக்கு ஆடம்பர கார்களுக்கு இணையான ஜிஎஸ்டி விதிப்பது நியாயமில்லை என்று ஸ்ரீனிவாசன் சாடியுள்ளார் ஆட்டோமொபைல் துறையின் சரிவை சீர் செய்ய அதிகாரிகள் உதட்டளவில் மட்டுமே கருத்துக்களை கூறி வருவதாகவும் ஆனால் திடமான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பார்கவா குற்றம் சாட்டியுள்ளார்